கவ்வா மரான் ராஜ்யத்தில் 1221 ஆண்டில் மகாராஜாவின் மகள் இளவரசி லாஃப்லா எதிர்பாராத விபத்தில் அகால மரணம் அடைந்தாள். மன்னரின் மகளாக பிறந்து ஊர் மக்களின் உள்ளத்தில் குடிகொண்ட உனக்கு மரணம் வந்த போதிலும் உன் நினைவுகள் அழியாமல் எங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் ஆத்மா நிம்மதியாக உறங்க கடவுளை வேண்டுகிறோம். இந்தியா நாம இந்தியாவுக்கு வந்தாலும் வந்தோம். இந்தியாவை பத்தி நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்தியாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் தான். இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. நீ பேசாம இங்கேயே இருந்துரு. ஓ, தாராளமா இருக்கேனே. ஏன்னா எனக்கு இந்திய கலாச்சாரம் ரொம்ப பிடிக்கும். இந்திய கலாச்சாரத்தை பத்தி நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் என்ன, இங்கே இருந்துடலாம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இடம் தரீங்களா? தேங்க்யூ. ஆச்சரியமா இருக்கு, இந்த ட்ரெயின் கூட கரெக்ட் டைமுக்கு போகுது. சில சமயங்கள்ல நம்ம நினைக்காதது கூட கரெக்டா நடந்துடும். எப்படியோ போய் சேர்ந்தா போதும். எனக்கு பெங்களூர்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஓ, ஐ அம் சாரி, நான் என்ன அறிமுகப்படுத்திக்கவே இல்லையே. பால் லாரி. சாண்டி மெக்பை. ஐ அம் ஸ்டெஃப்னி. ஹலோ, என்ன ஹனிமூன் வந்திருக்கீங்களா இல்ல பிசினஸ்க்கா? டெக்ஸ்டைல் பிசினஸ் வந்திருக்கோம். பிரமாதமான தொழில். நீங்க என்ன பிசினஸ் செஞ்சிட்டு இருக்கீங்க? ட்ரெயின்ல அறிமுகமாகற எல்லாரும் எடுத்தத மத்தத பத்தி விசாரிக்கறாங்களோ இல்லையோ, பிசினஸ் பத்தி விசாரிச்சுடுவாங்க. என்ன அதை வச்சு ஒரு ஆளையே எட போட்டுறலாம். நீங்க என்ன பண்றீங்க லாரி? நானா? என்ன மாதிரி? நீங்களும் பிசினஸ் தானே? நான் பண்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்? உங்க முகத்துல அந்த மாதிரி ஒரு கலையே காணோம். தப்பா எடுத்துக்காதீங்க மிஸ்டர் லாரி. அவர் எப்பவும் ஜோக் அடிச்சிட்டே இருப்பாரு. என்ன மயக்கினதே அதை வச்சுதான்.
அவர் மாதிரி தான் நானும் ஜோக் அடிச்சிட்டே இருப்பேன். நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பிளட் ஸ்டோன் எப்படியாவது வேணும். இந்த நாட்டுக்குள்ள அவன் எந்த மூல முடுக்கல போய் ஒளிஞ்சிட்டானோ என்கிட்ட தப்பிக்க முடியாது. அதை பத்தி நீங்க கோலப்படாதீங்க. அந்த பிளட் ஸ்டோனை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரவன் இந்த தொழில் அவ்வளவு அனுபவம் இல்லாதவன். அதனால அவனை சுலபமா வளைச்சு பிடிச்சிருந்தான். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நான் என்னால செய்ய முடியாது. என் ஆபரேஷன் ஸ்டைலே தனி. அது டைரக்டா என்கிட்ட வரணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு என்ன விலை கொடுக்கலாம்னு நான் முடிவெடுக்க முடியும். இதில் தில்லு முள்ளு ஏதாவது நடந்தா நான் கொலை செய்யவும் தயங்க மாட்டேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். குட் பாய். அப்போ வந்துகிட்டு இருக்கிறான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் தூரத்துலேருந்து வேவு பாருங்க. இன்னும் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போங்க. லாரி தனியாக வந்தானா அவனை பாதுகாப்போடு நம்ம எடுத்து கூட்டிகிட்டு வந்துருங்க. வேலையை கச்சிதமாக முடிங்க. உங்களுக்கு தேவையான விஷயம் ஏதாவது வந்திருக்கா லாரி? இல்ல இல்ல இல்ல. ஓ ஸ்டோன் ஆஃப் பிளட்டா? பிளட் ஸ்டோன். யாரோ ரொம்ப அழகா திருடி இருக்காங்க. அதான் ஸ்காட்லாந்து யார் தேடிக்கிட்டு இருக்கு. அவங்க அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சகப்பு கல்ல இந்தியாக்கு யாரோ எடுத்துட்டு வராங்களா? ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஊர்ல சொன்னாங்க. இந்தாங்க இதை நீங்களே வச்சுக்கங்க. ஊர்ல கேள்விப்பட்டதை விவரமா படிங்க. இந்த பிளட் ஸ்டோன் விவகாரத்துல நீங்க எவ்வளவு அக்கறை காட்டுறத நினைச்சா அதை யார் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வருவாங்கன்னு கூட உங்களுக்கு நல்லா தெரியும் போல் இருக்கு. நீங்க என்ன டிடெக்டிவ்? நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். அதை போய் சீரியஸா எடுத்துக்காதீங்க. அந்த பிளட் ஸ்டோன் யார் கையில கிடைச்சிருந்தாலும் அவன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அதிர்ஷ்டக்காரனா இருக்கணும். என்ன அது கலை அம்சத்தோட செஞ்ச பொக்கிஷம் இல்லையா? டைட்டானிக் கப்பல்ல கூட தான் எவ்வளவு கலை அம்சங்கள் இருந்தது. அதோட முடிவு என்னாச்சு? நாங்க இந்த மாதிரி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். நாங்க ரெண்டு பேரும் எப்படியாவது இன்னிங்கே அந்த ட்ரெயின்ல போய் ஆகணும் சார். இந்த ட்ரெயின் போச்சுன்னா அடுத்த ட்ரெயின் எப்படி? நான் வேணும்னா உங்களுக்கு 130 ருபீஸ் தரேன். 150 தரேன். போகல. உங்ககிட்ட கொடுத்த பணத்தை நான் திருப்பி வாங்கிடுவேன். அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் வாங்கலாம். அன்பை உங்களால் வாங்க முடியுமா? எனக்கு நேக்கு தெரியும். அவன் பேரு டிவிஎஸ். அவன் பாம்பே வரைக்கும் பிளேன்ல வந்திருக்கான். கனெக்டிங் பிளைட்டை மிஸ் பண்ணிட்டதுனால ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன் புறாக்கள் தப்பே பண்ணாது. ஓய் குறி பார்த்து அச்சுடுத்து. இதுக்கு தான் புறாவை நம்பணும். எப்படியோ நல்லபடியோ ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தோம்.
எப்படி கரெக்ட் டைத்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இந்தியாக்கு ஒரு டூரிஸ்டுக்கு ஹில் ஸ்டேஷன்ல தங்குவாங்க நீங்க என்ன எந்த ஊருக்கு வந்திருக்கீங்க நாங்க இந்தியாவுக்கு டூரிஸ்டா வந்திருந்தாலும் இந்தியால இருக்கிற இடம்ல நல்ல இடம்தான் இந்தியாவை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியாவை நீங்க என்ன சரியா புரிஞ்சிக்கல நல்லா புரிஞ்சுக்கணும் தான் இங்க வந்திருக்கோம் அத விடுங்க நான் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன் நாங்க இங்க வந்தது வெறும் பிசினஸ்க்காக மட்டும் இல்ல உண்மையா நம்பிக்கை இல்லையா ஹனிமூனுக்காக அப்படியே அப்படியே தான் ரியலி எஸ் நாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க நினைச்ச இந்தியாவுல இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்து ஹனிமூனை கொண்டாட போறோம் எங்க பிசினஸையும் இந்தியா பூரா டெவலப் பண்ணலாம்னு இருக்கோம் அதுக்காக இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பார்க்க வந்திருக்கோம் அவரும் அப்பாயின்ட்மென்ட் கொடுத்துட்டாரு என்ன நம்பிட்டீங்களா சும்மா பொழுது போகலையேன்னு கதை விட்டு வாங்க நான் வேணும்னா உங்க லக்கேஜை தூக்கிட்டு வரவா ஓ எஸ் தாராளமா இந்தாங்க தேங்க்ஸ் சாண்டி உன் டென்னிஸ் பேக் எங்க பின்னால வருது இந்தியால உங்களோட ஹனிமூனை சந்தோஷமா கொண்டாட வாழ்த்துக்களை நான் இப்பவே சொல்லிக்கிறேன் ஓகே இந்தாங்க உங்களோட பேக் ஆ தேங்க் யூ மிஸ்டர் லோரி குட் பை அந்த ஆளை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு அவ ஒரு சரியான கோமாளி இவன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல நீங்க அப்படி போங்க ப்ளீஸ் மிஸ்டர் லாரி உங்க ஜாதகமே எங்கிட்ட இருக்கு என்ன ஏமாத்த பாக்காத என்ன வேணும் நீங்க யாருன்னு சொல்லுங்க நான் யாரா இருந்தா என்ன அது நேக்கு கூட தெரியுமே நான் யாருன்னு சொல்லுங்க அது உங்களுக்கே தெரியுமே நீ யாரு என்னைய யாருன்னு கேக்குறே இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தெரிஞ்சிட்டோடோ வாங்க என்னடி என்னைய ஏன்னு கேக்குறடா ஏன் உங்களுக்கு தெரியாதா இல்ல எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாதோன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கணும் அப்ப ஒழுங்க என் பின்னாடி வாங்கோ 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 No problem.
Mr. McBee, உங்க சூட் ரெடியா இருக்கு. நான் கௌதம், ஹோட்டல் மேனேஜர். ஹாய், நைஸ் டு மீட் யூ. மாட்டிக்கிச்சு. இந்த அது வச்சுக்க. இங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க. இந்தியாவில் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இது அமைதியான நாடுன்னு எனக்கு தெரியும். பாய். யா. அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லவனா இருக்கான். சரி நான் போலாமா? உங்களால அவ்வளவு சுலபமா போயிட முடியாது ஓய். எதுக்கு நான் போக கூடாதுன்னு சொல்றீங்க? ஏன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம் ஓய். என்ன குற்றத்துக்காக? என்ன குத்தம்? எவ்வளவு குத்தம்? என்னைய சூப்பரா மடக்கறளே. இது வரைக்கும் நீங்க பண்ண குத்தம். சட்ட விரோதமா எங்க நாட்டுக்குள்ள இந்த பிரஷ கடத்திட்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்கண்ணா. இவ்வளவு நாத்த அடிக்கிறத என்ன ஒழுங்கா பல் தேய்க்கிறது இல்லையா? நாத்த வருதா? நான் ஒழுங்கா தான பல்லு வளர்க்கறேன். இதை விசாரிக்கதா என்ன இங்க கூட்டி வந்தீங்களா? இந்தியாவில் உனக்கு என்ன வேணும் வாங்கி தரேன். எனக்கு உங்க அன்புதான் வேணும். Thank you.
என்ன அடிக்கிறதுக்காக இதை எடுத்துட்டு வந்திருக்கியா? எங்க வச்சிருக்காத? முதல்ல இத எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து. ஏதாவது பிரச்சனையா? தெரியல. ரூம் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி உங்களை வெளியே தூக்கிட்டு போக சொல்லணும். லுக், அவ மட்டும் எம்பசில சொல்லிட்டா உங்களுக்கு இந்த வேலை போய் கடைசில தெருவுல நிக்க வேண்டிய வரும். என்ன என்ன மாங்கா மடையன்னு நினைச்சல? டேக்கு பிளஸ்டோன் தேவன உனக்கு தெரியும். அவனை வெளியே விட்டா அவன் நேரா அதை தேடித்தான் போவான். வெளிய வந்துட்டேடா, நான் தேண்ட பொருள் உங்க கிட்ட இல்ல, அதனால போனா பார்த்தா ஐயோ பாவன்னு உங்களை ரிலீஸ் பண்ணி விடுறேன். ஒரு நாளைக்கு தங்கறதுக்கு எனக்கு ரூம் வேணும். நீங்க ரெண்ட் எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? 500 ரூபீஸ். 500 ஆ? அதிகமா தெரியல. ஐ அம் சாரி சார். இதான் எங்க ரேட். ஓகே ஓகே ஓகே. இதுல நேம் அண்ட் அட்ரஸ் எழுதுங்க சார். கொஞ்சம் பென் கொடுங்க. இவங்க ரூம்க்கு பக்கத்துல கொடுங்க.
ஊர்ல அவன் தண்ணிக்கு ஆளா பறக்கிறான். இங்க குத்தால அருவி ஆட்டான்னா குட்டுறது. தண்ணி எங்க இருக்கு? ஹலோ மிஸ்டர் லாரி, இது உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கொஞ்சம் சொல்றேன். எது? அதான் ஓய், பிஸ்டல் இருக்கிற தோட்டம் காலியாத்துக்கு மடியே அந்த பேகை கொஞ்சம் கொடுத்துறேன். இந்த இந்த பேக்கியா கேக்குறீங்க? மெதுவா கொடுங்க, மெதுவா. அப்படித்தான், அப்படித்தான். குட், பின்னாடி போங்க. மிஸ்டர் லாரி, பாவம் உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லைண்டா. ஏன்னா நான் உங்களை கையும் களவுமா பிடிச்சிட்டேன். இதுதான் இதுதான் எதிர்பார்த்தேன். ஏ கண்ணில மண்ண தூவி இந்த பேக்ல இருக்கிற பிளட் பந்து என்ன இருக்கு? சாண்டி, இது நல்லா இருக்கா? பாக்க சாதாரணமா இருக்கு. இத ஏன் வாங்க போற? நல்லா அழகா தான் இருக்கு. உனக்கு வேணும்னா தாராளமா வாங்கிக்க. என்ன வேணும்னு கேட்டு பாரு. எவ்வளவு? இது எங்கேயும் கிடைக்காது. அவ்வளவு பழமையான பொருள். $2000 தான். இதுக்கு போய் $2000 கொடுக்க நான் முட்டாள் இல்ல. டாலர்ஸ் இல்ல, ரூபீஸ் மேடம். ரூபீஸ், 2000 ரூபீஸ். இது ஒரிஜினல் மேடம், டூப்ளிகேட் இல்ல. 500 ரூபாய். நாங்க அப்புறமா வரோம். சீக்கிரம் கேந்து போயிடலாம். எதுக்கு சீக்கிரம் போலாம்னு சொல்ற? இப்போதானே கோவிலுக்கு போய் இங்க வந்திருக்கோம். இல்ல, ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை? பின்னாடியே வருது. ஹோட்டல் பண்ண மொட்டை வரா. பின்னாடி வரங்களா? வராங்க. வா போயிடலாம். நீ கேட்டு தப்பிச்சு போயிடு. என்ன பத்தி கவலைப்படாத. நான் இங்க இருந்து அவங்க எதுக்கு ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். ஒன்னு தெரிஞ்சு நீ தயவு செஞ்சு கேட்டு போயிடு. நான் உங்களை பாத்துக்கிறேன். சீக்கிரம் போ. Thank you.
பாக்குற வாடா வா கிட்ட வாடா என் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு சொல்லு ஏய் தலைவரண்ட வாடா கேக்குற இல்ல பதில் சொல்லு என்ன பிடிக்கிறதுக்கு உங்க ஓட்டக்காரர் எடுத்துக்கிட்டு சும்மா அலையாதீங்க அப்படியே என்ன பார்க்கறனா ஹோட்டல் வெக்கட் பேலஸ்க்கு வந்து பாருங்க முதல்ல பாருக்கு போய் ஃபுல்லா தண்ணி அடிக்க போறேன் அப்புறம் ஃபிகரை கூட்டிட்டு என் ஹோட்டலுக்கு போறதா இருக்கேன் வேணும்னா நீங்களே வந்து என்னோட கலந்துக்கோங்க என்ன தைரியம் தான் என்னையே கூப்பிடுவேன் முட்டியே பேத்துருவேன் நீ எங்க போனாலும் சரி இந்த இன்ஸ்பெக்டர் ரமேஷ் பார்வையில இருந்து தப்பிக்கவே முடியாது நான் எப்பவும் யானை மாதிரி கரம் வெச்சா வெச்சதுதான் எந்த ஹோட்டல் போப்ற வெங்கட் பேலஸ் ரொம்ப நல்ல ஹோட்டல் நானே சொல்லணும்னு நினைச்சேன் ஐயோ பயப்படாதீங்க இது நல்ல பாதுகாப்பான இடம் என்னாச்சு நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்னேன் பிரச்சனை வந்தா என்கிட்ட வாங்கன்னு அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன டாக்ஸி டிரைவரா இல்ல தாதாவா என்னை பத்தி எங்க நாட்டுல கேளுங்க அவங்க சொல்லுவாங்க உனக்கு என்ன வேணும் எனக்கு வேண்டாம் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு வேண்டியது எவ்வளவோ இருக்கு அத பத்தி உனக்கு என்ன வந்தது ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா என் வைஃபை மிஸ் பண்ணிட்டேன் உங்க வைஃப் மட்டும் இல்ல விலைமதிப்பு இல்லாத பிளட் ஸ்டோனையும் தொலைச்சிட்டீங்க என்ன நான் பிளட் ஸ்டோனை தொலைச்சிட்டேனா இது வரைக்கும் நான் அந்த பிளட் ஸ்டோனை பார்த்ததே இல்லை அதை பார்த்ததே இல்லையா இல்ல நான் அதை பேப்பர்ல தான் பார்த்துருக்கேன் ஏன் கேக்குறேன் உங்களுக்கு லாரின்னு யாரையாவது தெரியுமா லாரி லாரி ஆ ட்ரெயின்ல வச்சு மீட் பண்ணிருக்கேன் எங்க கூட தான் வந்தா எது கேக்குறேன் அந்த மாணிக்கத்தை திருநது அவருன்னு சந்தேகப்படுறாங்க எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருக்கு அது உங்களுக்கு வேண்டாம்னா காணாம போன உங்க மனைவி உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க சுத்தி வளைச்சு பேசுறது நிறுத்து நேர விஷயத்துக்கு வா எனக்கு அந்த மாணிக்கம் வேணும் எனக்கு என்னோட வைஃப் வேணும் ஆத்திரப்படாதீங்க உங்க மனைவி கண்டுபிடிக்க நான் உதவி பண்றேன் நான் உன்னை நம்புறேன் எனக்கு அந்த பிளட் ஸ்டோன் தேவையில்லை எனக்கு என்னோட வைஃப் தான் வேணும் அவ எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா நீ என்ன பண்ண கேட்டாலும் நான் தரேன் எனக்கு பேராசு கிடையாது இதே வேற ஆளா இருந்தா இந்நேரம் என்கிட்ட பேரம் பேசிருப்பான் உன்ன மாதிரியே எல்லாரும் இருந்துட்டா நாட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது யூ ஆர் கிரேட் எனக்கு குறுக்கு வயல சம்பாதிக்கிறது எப்பவுமே பிடிக்காது லோரியை எப்படி பிடிக்கிறது அவனை பிடிச்சிடலாம் எதை வச்சு அவளை உறுதியா சொல்றேன் என் பார்வையில் இருந்து யாரும் தப்ப முடியாது காட் இட் ஒருவேளை உன்னால முடியலன்னா வேற வழியே இல்ல போலீஸ் கிட்ட போக வேண்டியதுதான் நீங்க மட்டும் போறீங்கன்னா அந்த பிளட் ஸ்டோன் திருட்டுல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி தேவையில்லாத கேள்விங்க கேட்டு உங்களையும் உள்ள வச்சிடுவானுங்க எனக்கு கவலை இல்லை நான் வெளியே வந்துடுவேன் ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் வேகமா போயிடும் தேவையே இல்லை இடம் வந்தாச்சு நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க இங்க ஒரு வேலைக்காரன் வந்தானா ஆமாங்க பேர் என்ன லாரி 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 எங்க போனா ஹோட்டலுக்கு போயிருக்காரு என்ன குட்டிபிடியோட போயிருக்காரு ஆமாங்க குட்டியார் என் பேத்திங்க சாந்தி ஆமாங்க ஆடுங்க நான் யாருங்கிறது நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த ஒரு காரியத்தையும் என்னால செய்ய முடியும் ரமேஷ பத்தி உங்களுக்கு தெரியுமா ரமேஷா இந்த நாட்டுல எத்தனையோ பேர் ரமேஷ் இருக்காங்க நான் சொல்றது இன்ஸ்பெக்டர் ரமேஷ அவனும் அந்த மாணிக்க கல்லுக்காக அலங்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்ல என்னையும் வல விரிச்சு தேடுறான் ஏன் சட்டத்தை நீ மதிக்கிறது இல்லையா சட்டம் தான் எண்ணிக்கும் என்னை மதிக்கிறது இல்ல சரி உன் கதையை விட்டுட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம் லோரி கிட்ட தான் பிளட் ஸ்டோன் இருக்கு அதுல எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஸ்டாஃப் நீ கடத்திருக்காங்க ஏன்னா ஏன் ரூமுக்கு வந்த அதே ஆளுங்க தான் கோவில்ல வச்சு என்ன அட்டாக் பண்ணாங்க இங்கேயும் வந்துட்டா கமா Thank you.
தூங்குனது போது மிஸ்டர் லோரி. உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல இவர் யாருன்னு சொல்றேன். உன் கழுத்துல கத்தி வச்சிருக்காரு இவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஷியாம். இவருக்கு போய் சொன்னா பிடிக்காது. அதனால நீ தப்பிக்க நினைச்சா உனக்கு தான் ஆபத்து. என்னோட கோட் பாக்கெட்ல பணம் இருக்கு. வேணா அதை எடுத்துக்கோங்க. எனக்கு பணம் தேவையில்ல. என் மனைவி தான் வேணும். மிஸ்டர் மிக்வே, நீங்க தானா? யாரோ திருட வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். நீயே ஒரு பெரிய திருட. உனக்கு திருடங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதா? ப்ளீஸ், என் கழுத்துல இருந்து கத்திய முதல்ல எடுங்க. நான் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். ஓகே ஷியாம், கத்திய மெதுவாயிடு. மிஸ்டர் மிக்வே, நான் ஹார்ட் பேஷண்ட் சொன்னேன் இல்ல? ப்ளீஸ், நீ தப்பிக்கணுங்கிறதுக்காக எங்களை வீணா இந்த பிரச்சனையில மாட்டி விட்டுட்ட. என் ஒய்ஃபை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்க யாரு எங்க இருக்காங்கன்னு தெரியணும். சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. ஷியாம், அவசரப்படாதீங்க. என்கிட்ட இருந்த ஒரு பொருளை அடையணும்னு ஒருத்தன் நம்பிக்கையோடு காத்திருந்தான். கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு ஞாபகம் வருது. வேன் ஹோபின் அவன் பேரு, உட்வின் வேன் ஹோபின். அவன் பெரிய ஆளு. அவங்கிட்ட பணபலம் ஆள் பலம் எல்லாமே இருக்கு. அவங்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்காக நாங்க வரல. என் ஒய்ஃப் ஸ்டெஃப்னி எங்க? எனக்கு தெரியாது. ஷியாமுக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு சொன்னேன்ல. சொல்றேன், நான் அந்த பிளட் ஸ்டோனை திருடிட்டேன். அது எனக்கு கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிளட் ஸ்டோனை எப்படி விற்கணுங்கிற அனுபவம் எனக்கு இல்லை. அந்த சமயத்துல தான் வேன் ஹாபிட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு ஆஃபர் வந்தது. அது அடையிறது தான் அவன் லட்சியமா. நான் என்னோட பணத்தாசையில முட்டாள்தனமா யாரை நம்பி அதை கொடுத்து அனுப்ப விரும்பல. அதனால அது இந்தியாவுக்கு நானே எடுத்துட்டு வந்தேன். ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ் செக்கிங் அதிகமாக இருந்ததுனால அதை நைஸா உங்க வைஃப் கேண்டிஸ் பேக்ல போட்டேன். அதோட வேன் ஹாபிட்ஸோட ஆளுங்க இன்ஸ்பெக்டர் என்ன புடிச்சிட்டு போறத பார்த்தாங்க. நான் தான் உங்களை ஃபாலோ பண்ண சொன்னேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. என்னால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையே. யாரோ வராங்க, வா போயிடலாம். இங்கே வந்துட்டா. ஹலோ, குட் ஈவினிங் மிஸ்டர் மேக்வே. யார் அது? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை. என் வழியில் குறுக்க வராத வரைக்கும் எல்லாருக்கும் நான் நல்லவன். உனக்கு இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். சந்தோஷமா இருக்க வேண்டிய நீ எனக்கு பிரச்சனை மாட்டேங்கிற. உன் வேலை என்னவோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. உனக்கு என்ன வேணும்? பெருசாக எதுவும் இல்லை. உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு வேணும். நீ எதை பற்றி பேசுறேன்னு எனக்கு தெரியல. பொய் சொல்றது எனக்கு பிடிக்காது. சீக்கிரமே தெரிஞ்சிடும். மனைவி உனக்கு உயிரோட வேணுங்கிற ஆசை இருந்தா அந்த பிளட் ஸ்டோனோட
ஒகேனிக்கல் ஃபால்ஸ்க்கு வா. ஷியாம் நம்ம பெரிய வண்டி தான். ஏன் லெட்டர்ல வந்த விவரமா எழுதிருக்கானே அவன் கேக்குறது என்கிட்ட இல்ல, அதனால நம்ம போறதே வேஸ்ட். நான் போலீஸ்க்கு போக போறேன். போலீஸ்க்கு போறியா? நீ போக தேவையில்லை. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? உன்ன போய் நல்ல மண்ணு பாரு. அவசரப்பட்டு என் மேல கை வச்சிட்டேன். பரவாயில்ல, உனக்கு பொண்டாடி தானே வேணும்? நான் ஹெல்ப் பண்றேன். நீ எனக்கு நண்பன், உனக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். என்னை நம்பு, நான் சொன்னது செஞ்சு காட்டுவேன். எதுக்கு போலீஸ் வேண்டாங்கிற? நீ போலீஸ்க்கு போனா எந்த வேலையும் நடக்காது, உன் மனைவியும் கிடைக்க மாட்டான். அதனால பிரச்சனை தான். அப்படியா? நான் மனசு வச்சா ஒரே நாள்ல பணக்காரன் ஆக முடியும், அது உனக்கும் தெரியும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அவன் கேட்கிற பிளட் ஸ்டோனை கொடுத்துட்டோன்னா எனக்கு என் ஒய்ஃப் கிடைச்சிருவான். இதுல எந்த பிரச்சனையும் வரதையும் நான் விரும்பல. எனக்கு யாரையும் தெரியாது, நீ எனக்கு உதவினா போதும், என்னால ஜெயிக்க முடியும். உன்னை சந்தேகப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு. என்ன நம்பினா நான் எப்பவும் என் உயிரையே கொடுப்பேன். என்ன ஏதோ பெரிய மாளிகையில வச்சிருக்கிறதா தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இது ஒரு சாதாரண இடம், நான் பிறந்து வளர்ந்த மாளிகை இதை விட பெருசு. இதுக்கெல்லாம் நான் வாங்கிட மாட்டேன். நீ எங்க வளர்ந்தங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு தேவையான பொருள் கிடைக்கிற வரைக்கும் உனக்கு என் மாளிகையில எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இங்க எல்லா வசதியும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிரச்சனை எதுவும் வராம இருந்தாலே போதும். அதை பத்தி நீ கவலைப்படாத. அதோட உன் ஹஸ்பண்டுக்கு நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன், அவன் எப்படி இங்க வந்துருவான். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கறீங்க. நீங்க கேக்குற பிளட் ஸ்டோன் அவர்கிட்ட இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். லுக், நாங்க லோரிய ட்ரெயின்ல வச்சு தான் பார்த்தோம். அவனா வந்து எங்க கிட்ட பேச்சு கொடுத்தான். அதுக்கு முன்னாடி நாங்க அவனை பார்த்தது கூட இல்ல. பாவம் லோரி, இந்த தொழில் அனுபவம் இல்லாத ஒரு முட்டாள். இருந்தாலும் அவன் புத்திசாலி, அதனால தான் உன்னோட பேக்ல உனக்கே தெரியாம இந்த பிளட் ஸ்டோனை போட்டுருக்கான். ஆனா நாங்க இல்லாத நேரத்துல வந்து அந்த பேக் அவனே எடுத்துட்டு போயிருக்கான். அந்த பேக்ல உனக்கு எதுவுமே கிடைக்கல. லோரி இன்ஸ்பெக்டர் ரமேஷும் பாவம் உன்னோட டென்னிஸ் பேக்ல அந்த பிளட் ஸ்டோன் இருக்கிறதா நினைச்சு கடைசியில ஏமாந்து போயிட்டாங்க. இது எல்லாமே மர்மமா இருக்குல்ல? மை டியர், என்னையே ஏமாத்துறான்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது நடக்காத காரியம். என்ன ஏமாத்த நினைச்சா அவங்க தான் ஏமாறுவாங்க. கேட்டது எல்லாம் இங்க இருக்கு, எடுத்துக்கோப்பா. சரி,
சாண்டி. நீ இருக்கும்போது இதெல்லாம் எதுக்கு? இங்கிருந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். என்ன வேன் ஆபீசரோட ஆளுங்க எந்த நேரத்திலயே அட்டாக் பண்ணலாம். பாம்பு அங்க இருக்கும் பாத்து வா. இந்த இடத்தை பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. மலைப்பாம்பு விஷமே கிடையாது. ஏய் நான் வேகமா போ. நல்ல புள்ளியும் கொள்ளியும் மூச்சு முட்ட கொட்டிட்டு எண்ணும். இப்படி மெதுவா போனா எப்படி? ஸ்பீடா போ. இல்லன்னா போக்குவரத்து விதிகளை மீறின குற்றத்துக்காக உள்ள தள்ளிடுவேன். ஸ்பீடா போ. லெட்ஸ் கோ. ஏய் ஏய் அங்க போக சுலபமான வழி வேற ஏதாவது இருக்கணும். இருக்கு. ஆனா அவனுக்கு நீச்சல் தெரியுமா? அவங்க கூட ஸ்டாஃப் நீ இருக்காளா? நோ. அவங்க கூட பிரச்சனை வேண்டாம். நான் அவங்க கிட்ட இத குடுத்துற போறேன். உனக்கு என்ன கிறுக்கா? அவங்க உன்னை ஷூட் பண்ணிடுவாங்க. நீ என்ன காப்பாத்து? ஓகே, என்கிட்ட பிளட் ஸ்டோன் இருக்கு.
என் வைஃப் எங்க இருக்கா? எப்படியும் வருவேன்னு எனக்கு தெரியும். நல்லவேளை எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டோம். என் கிட்ட மோதனா இதுதான் முடிவு. Hands up! Move! Come on! Come on! Oda! Venda! Enna varikira? Enna vittirunga? Kekkar kadiyukku badhil solla. Oda! Enakku theriyadhunga! Thanni! Thanniya? Vittirunga! Ye uyirma avara. Enna pulluvittikaranga? Vittirunga! Ayyo vendanga vittirunga! அனுப்பு. வைரம் 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 அடிச்சை. உன் பாஸ் வேன் ஆப்பன்ஸ் எங்க இருக்கான்னு சொல்லு. நான் உண்மையை சொன்னா என்ன கொன்னுடுவார்? ஐயோ பாவம், சொன்னா அவன் கொன்னுடுவா, நீ சொல்லலைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். இங்க பக்கத்துல மாளிகையில தான் இருக்கிறார் அவர். அந்த மாளிகையில எத்தனை பேர் இருக்காங்க? கிட்டத்தட்ட 50 பேர் இருக்காங்க. ஆளும் அதிகமா இருக்குல்ல, எப்படி போறது? எனக்கு தெரியாது. என் கை ஸ்லிப் ஆகுது. அது வந்து இங்க பக்கத்துல ஒரு சுரங்கப்பாதை இருக்கு, அந்த வழியா தான்
நாங்க பொண்ணுங்களை உள்ள கூட்டிட்டு போவோம். அந்த வழி வான் ஹோப்பின்ஸ் கூட தெரியாது. எங்க இருக்கு? கிழக்கு பக்கம் இருக்கிற நந்தி கோவில் வழியா போவோம். உனக்கு அந்த இடம் தெரியும்ல? கவலையே படாத. உண்மையை சொன்னா என்ன விட்டு வந்தீங்கல்ல? சரி விட்டுற. நீ கவலையே படாத. என்ன சொல்ற? பொறுமையா இருந்தா புரியும். நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்க. தைரியமா ஏறி யான் மேல உட்காரு. பயப்படாத, நம்ம ஆளுதான். குதிரை போய் யானை வந்துட்டு டும் டும் அப்புறம் போலாம். நம்ம போக வேண்டிய நந்தி கோயில் அந்த பக்கம் இருக்கு. இப்படி நடந்து எனக்கு பழக்கமே இல்ல. முயற்சி செஞ்சு பாக்குறதுல தப்பு இல்லையே. எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. எதுக்காக? வேடிக்கை பார்க்கவா? நீங்க எல்லாத்துலயுமே வித்தியாசமா இருக்கீங்க. அதனாலதான் நீ பணைய கைதியா இருந்தா உனக்கு இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான பிளட் ஸ்டோன் கிடைச்சதும் எப்படி என்ன நீங்க ரிலீஸ் பண்ணிடுவீங்க? ஊருக்கு போனதும் எனக்கு உங்ககிட்ட ஏற்பட்ட அனுபவத்தை எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். அவங்க எல்லாரும் உங்களை பாக்கணும்னு ஆசைப்பட போறாங்க. தாராளமா வந்து பாக்கட்டும். அனுப்பி வைக்கிறேன். கிரேட், அருமையா ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. விருந்தாளிகளை நல்லா கவனிக்கணும் இல்லையா? அவசரப்பட்டு தப்பு கணக்கு போடாதீங்க. நான் உங்க எதிரி. நான் யாரையுமே எப்பவும் எதிரியா நினைச்சது கிடையாது ஸ்டெஃப்னி. எதிரிங்க இல்ல நினைச்சா கடைசியில நீங்க தான் ஏமாறுவீங்க. அதை அந்த பக்கமா தூக்கி போடுறேன்.
Oh my God. பயங்கர மாரம். முதலாளி புளிய கூட்டி வர சொன்னா சீக்கிரம் கூட்டி போ. நாம வந்துட்டோம் ஹோட்டலுக்குள்ள யாரோ வந்துட்டாங்க சார் அவங்கள பத்திரமா இங்க கூட்டிட்டு வா உன் ஹஸ்பண்டுக்கு நேர்வழியில வர்றது பிடிக்காதா எங்க எப்படி போகணும்னு அவருக்கு நல்லவே தெரியும். ஏ மாளிகைக்குள்ள வந்துட்டா அவ்வளவு சுலபமா தப்பிச்சு போக முடியாது. நீ பார்க்க தானே போற. கவலைப்படாத என் குறி மிஸ் ஆகாது என்ன பார்க்க நேர்வழியில் வந்திருக்கலாம் மிஸ்டர் மிட்வி என் பேர் மெக்வே அறிவோட நடந்திருந்தா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காது உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது தப்பு கணக்கு போடுறீங்க நான் உங்களை என்ன செய்யறேங்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் நேரா விஷயத்துக்கு வருவோம் அந்த பிளட் ஸ்டோனை கொடுத்துரு
தேங்க் யூ. வேணும்னா குளிச்சிட்டு வாங்க, டின்னர் சாப்பிடலாம். இன்னைக்கு நடக்கிற விருந்து ரொம்ப பிரமாதமா இருக்கணும். நான் ஆசைப்பட்ட அந்த பிளட் ஸ்டோன் எனக்கு கிடைச்சிருச்சு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில இருந்து காணாம போச்சு, இப்ப இந்தியாவுக்கு திரும்பி வந்துருச்சு. நீங்க அதை கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்க மனைவி என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டேன். இவன் உன்ன நல்லபடியா கவனிச்சுக்கிட்டானா? அவர் அவரு ஜென்டில்மேன். Not bad. Thank you, dear. Stephanie, அந்த பிளட் ஸ்டோன் இங்க எடுத்துட்டு வா. இந்தாங்க. Thank you, Stephanie. Mr. McVeigh. நடக்காது. என் நீதிமன்றத்துல இதுதான் நீதிபதி. இதை வச்சுதான் குற்றவாளிகளுக்கு நான் தண்டனை கொடுக்கறது. ஒரு புல்லட் உடம்புல பாஞ்சா கூட போதும், அடுத்த நிமிஷமே மூச்சு ஒரேடியா நின்னுட அவ்வளவு பாவம் போதும். இதை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் நான் வெளியில எடுத்தேன். நீங்க என்னடா அதுக்குள்ள வேலை கொடுத்துட்டீங்க, அதனால நீங்க தான் உங்க உடம்புல பாய போறது இந்த தோட்டா தான். உங்களுக்கு உதவி செஞ்ச உங்க ஃப்ரெண்டுக்கு இன்னொரு தோட்டா. உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். இது பவர்ஃபுல் புல்லட். ரெண்டு பேரும் சாக தயாராயிட்டீங்களா? ரொம்ப பயமா இருந்தா கண்ணை மூடிக்கிங்க. தைரியம் இருந்தா என் கூட போகுது. மிஸ்டர் மக்வே, அந்த பிளட் ஸ்டோனை கொடுத்தா நீ இங்க இருந்து உயிரோட தப்பிச்சு போக முடியும். எங்க இருக்குது? டேய், சீக்கிரம் ஓடுங்க.
நடேஷ். ஏ ஷாம். அவர் உங்களுக்கு தெரியுமா? எங்க நாட்டில என்ன தெரியாதவங்களே கிடையாது. வாங்க போலாம். வேடிக்கை பார்க்க வந்தீங்களா? நீ தமிழ் சினிமா பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்கள மாதிரி ஹீரோஸ் எல்லாம் வில்லன்ஸ் இந்த டிஷன் டிஷன் சண்டை போட்டதுக்கு அப்புறம் நாங்க க்ளைமாக்ஸ்ல வருவோம். அந்த பிளட் ஸ்டோன் கொடுத்துறாம் பே. அந்த பிளட் ஸ்டோன் என்கிட்ட இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், அது இந்தியாவிலே இல்ல, எங்கயோ இருக்கு. லோரி எடுத்துட்டு வந்தது போலி. அப்படி உங்களுக்கு அந்த ஒரிஜினல் பிளட் ஸ்டோன் தான் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் தான் நீங்க அதை தேடி ஆகணும். வேற வழியே இல்ல. அந்த பிளட் ஸ்டோனை தவிர வேற எத்தனையோ காணாம போன பொக்கிஷங்கள் இந்த மாளிகைக்குள்ள இருக்கு. அது தெரியும். என்கிட்ட சில ஆதாரங்க இருக்கு, அதை நீங்க வச்சுக்கங்க. எல்லாரும் என் பின்னால வாங்கோ. காணாம போன நிறைய பொக்கிஷத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஒருத்தனாவே இருந்து இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுனால இப்ப என் ரேஞ்சே மாறிடுச்சு. எஸ் எஸ் வெரி குட், எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனா இன்னும் அந்த பிளட் ஸ்டோன் மட்டும் கிடைக்கல. இன்ஸ்பெக்டர் ரமேஷ், சீஃப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் சொல்லுங்க. ஓ, ஐ அம் வெரி சாரி. அத்தாண்டா இத்தாண்டா சிவப்பு கல்லு இத்தாண்டா. ஷாம், என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. கெட்டா, நான் இங்க இருக்கேன்னு எப்படி தெரியும்? நீ தான் ரொம்ப பெரிய ஆளாச்ச. உன்னை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. நான் என்ன சொல்ல? எதுவும் சொல்ல வேண்டாம். இது உன்கிட்டயே வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்ன. ஏய், இது உன்கிட்ட தான் இருந்தது. என்கிட்ட இருந்ததா? இதை சேஃப்டி பாக்ஸ்ல நீ தானே போட்டு வச்ச. அதை பாக்ஸ்ல இருந்து நான் தானே எடுத்தேன். நீ வெளியே எடுத்தது ஒரிஜினல் கல் இல்ல. கடைசியில் என்னைய நீ ஏமாத்திட்ட இல்ல? இதை செஞ்சது யாரு? உன் அண்ணனா? என் மச்சினை அவன் தான் கட்டியிருக்கான். எனக்காக அவன் தான் அந்த போர்க்கல் ரெடி பண்ணி கொடுத்தான். அவன் பெரிய ஆளு. என் குடும்பமே கலை குடும்பம். நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான். எல்லாருமே அதான் சொல்றாங்க. நான் வெறும் கையோட போக விரும்பல. அதை என்கிட்ட கொடுத்துரு. 50-50. ஏன்? சிங்கப்பூர்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட் இது வாங்க தயாரா இருக்கான். கோடிக்கணக்கில் டாலர்ஸ் கிடைக்கும். சிங்கப்பூர் டாலர்ஸ் இல்ல, அமெரிக்கன் டாலர்ஸ். 2/3, 1/3. நீங்க பார்ட்னர்ஸ் நினைச்சேன். நாங்க பார்ட்னர்ஸா இருந்தாலும் வாங்கி வயிறு வேறு தானே. உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். 60-40. 65-35. ஓகே, அதோட அத நான் தான் வச்சுக்குவேன். கையும் களவுமா பிடிச்சிட்டேன். எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது மிஸ்டர் மெக்டி. பேரை கரெக்டா சொல்லுங்க. உன் பேர் எல்லாம் இங்க முக்கியம் இல்ல. அம்பி, அந்த பிளட் ஸ்டோன் கொஞ்சம் கொடுக்கறிய? எங்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் கல்லுங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அந்த பிளட் ஸ்டோன கொடு அம்பி. என் பேச்சு செய்கைகளை எல்லாம் பார்த்தா மத்தபாளுக்கு என்ன ஒரு அச்சுப்பிச்சுன்னு நினைக்க தோணும். ஆனா உண்மை அது இல்லைன்னு இப்ப தெரிஞ்சிட்ட. ஒளி கண்ண கூசறது. இன்ஸ்பெக்டர், இந்த கல் இந்தியாவுக்கு சொந்தமா இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஷியாம் மட்டும் இல்லனா இந்த கல் எங்களால அந்த அயோக்கியம் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கவே முடியாது. அதனால இவர் மேல இருக்கிற எல்லா கேஸையும் நீங்க வாபஸ் வாங்கிடணும். அது நேக்கே தெரியும். நீங்க சொல்ல வேண்டாம். இந்த கல் திரும்ப கிடைச்சதுக்கு இந்த நாடே பெருமைப்பட போறது. இதை கொண்டு போய் சர்க்கார ஒப்படைச்சா எனக்கு ரிவார்டு கட்டாயம் உண்டு. அப்ப எங்களுக்கும்
ரிவார்ட் உண்டா? நோ 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 மிஸ்டர் மெக்வி, போலீஸ்காரா ரிவார்ட்ஸ் பகிர்ந்துக்கப்படாது. உங்களுக்கு ரிவார்டா எவ்வளவு பணம் கிடைக்கும்? எம்மடி, 1888 வருஷம் இதை கண்டுபிடிச்சு கொடுக்குறவாளுக்கு 10,000 ரூபாய் பரிசுன்னு சொன்னா, அந்த பணம் இப்போ 1,00,000 ரூபாய்க்கு சமானம். இப்ப மணி வேல்யூ குறைஞ்சிருத்தோம், அதனால கண்டுபிடிக்கிறவாளுக்கு 70,00,000 ரூபாய் தருவா. கையில வச்சிருக்கிற அந்த சின்ன பிஸ்டல் என்னண்ட தெரிய? இந்த பிஸ்டலையா? எஸ், அதே பிஸ்டல தான். இது உங்களுக்கு எந்த விதத்துல யூஸ் ஆக போறது இல்ல. சிகரெட் லைட்டர். நோக்கு எதுக்கு அது? என்னடி ஏர்க்கட்டோம். 70,00,000 ரூபாய் அப்படினா எவ்வளவு டாலர்ஸ்? 575,000 டாலர்ஸ். ஆனா அது உங்களால மாத்த முடியாது. உங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. அதுவே நான் மனசு வச்சு அடுத்த நிமிஷமே நடக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆளுங்களை தெரியும். அதேதான். 50-50. 2/3, 1/3. 60-40. I'm sorry, Shyam. 2/3, 1/3. சிங்கப்பூர் ஃப்ரெண்டுக்கு வித்தா நான் பெரிய பணக்காரன். வித்துருவே? நோ ப்ராப்ளம். You better run.